Friends, in this video, there is an engine base plate. In the base plate, there is a bolt cut out. The pump is cut out. The pump is cut out. The side of the bolt is cut out. How to remove the bolt from the side of the bolt? We'll see this video. இது வந்து வெல்டிங் பண்ணி எடுப்பாங்க அடுத்து ஓட்டை போட்டு எடுப்பாங்க வெல்டிங்கால் எடுக்கிறது தான் கொஞ்சம் ஈஸி அது இல்லாமல் வேலை கொஞ்சம் சுலபமாக முடியும் ஓட்டை எடுத்து போட்டால் அதுக்கு த்ரெட்டு போடணும் கொஞ்சம் சென்டராக போடணும் இப்போ நம்ம வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட்டுங்க இது வந்து கேஸால் ஹீட் பண்ணிவிட்டு வெல்டிங் பண்ணி கட்டினா டக்குன்னு வந்துடும் இதே நீங்கள் வந்து டைரெக்டாக வெல்டிங் பண்ணக்குள்ளே கொஞ்சம் ரொம்ப முயற்சி எடுத்துகிட்டு இருக்கணும் அதாவது எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா கட் ஆகிடுங்க வெல்டிங் பண்ணி கேட்டிங்க கட் ஆகும் ஒரு சில போல்ட் வரும் ஒரு சில போல்ட் வராது அதே இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டீங்கன்னா ஒரு போல்ட்டை நீங்கள் வந்து ஹீட் பண்ணிவிட்டு வெல்டிங் பண்ணி கேட்டினா டக்குன்னு ரிமூவ் ஆகிடுங்க இந்த வீடியோவில் அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட் டைம் இந்த நம்ம சேனலை வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ல போடணும்னா இதேமாரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்கள் யூடியூப் பேஜில் ஷோ ஆகும் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கேஸால் ஃபுல் ஹீட் பண்ண போகிறோங்க இந்த போல்ட்டை ஃபுல் ஹீட்னா ரொம்ப ஹீட்டில் அந்த போல்ட்டில் மட்டும் வர்ற அளவுக்கு ஹீட்டு அதை பண்ணிட்டால் அந்த துருலாம் உள்ளுக்குள்ள இருக்கும்ல அந்த சொல்யூஷன்லாம் போட்டு போல்ட்டை முறுக்கியிருப்பாங்க அந்த சொல்யூஷன்லாம் எரிஞ்சு போல்ட் வந்து கிளியர் ஆகிடுங்க அந்த உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட்டும்பாங்க இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போல்ட்டு வந்து அந்த உள்ளுக்குள்ள துருலாம் எரிஞ்சிரும் இப்போ வந்து வெல்டிங் பண்ணி மேலே வெல்டிங் பண்ணி கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு வந்து ஒரு ராடை வச்சு திருவுனா அப்படியே வந்துடுங்க இந்த வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ வந்து இடத்த போட்டு நம்ம வந்து இதில் மேலே அந்த போல்ட்டு கொண்டையில் வந்து வெல்டு பண்ண போகிறாங்க இது வந்து மட்டமாக முறிஞ்சிச்சு அவங்க ட்ரை பண்ணி பார்த்துறாங்க வெற்று மலை அடித்து கயலில் அதாவது இங்கே வரத்துக்கு முன்னாடி அவங்க ட்ரை பண்ணி பார்த்துறாங்க சுத்தமாக வரல ஏன்னா வராதுங்க ஏன்னா பம்பில் இன்ஜின் போல்ட் வந்துடும் அநேகமாக எல்லா இன்ஜின்லேயும் பேஸ் பிளேட்லேயும் இன்ஜின் வந்துடும் ரிமூவ் ஆகிடும் கண்டிப்பாக ஏன்னா பம்பில் உள்ளது தண்ணி பட்டு அந்த இடம் பற்றி செரிச்சு போய் போல்ட் கட் ஆகிடும் இதை விட மோசமாக பேஸ் பிளேட்லாம் இருக்குங்க ஏன்னா இந்த பேஸ் பிளேட்டை பார்த்திங்கன்னா கேஸ்டிங்ன்றதுனால ரொம்ப அடிக்கக்கூடாது அதுக்காக தான் நான் ஹீட் பண்ண சொல்கிறேன் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா துரு எரிஞ்சோடனே நீங்கள் லைட்டாக அடித்தா வந்துடும் இதே நீங்கள் வரலன்னு தூக்கிட்டு போட்டு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பேஸ் பிளேட் வந்து கிராக் ஆகிடுங்க அதனால தான் இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணால் பேஸ் பிளேட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது உங்களுக்கும் வந்து சுலபமாக அதாவது வெல்டர்ஸாக இருந்தால் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி சுலபமாக எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெல்டு பண்ணியாச்சு இந்த டீராடையும் ஃபிக்ஸ் பண்ணி லைட்டாக ஆட்டினோடனே வந்துட்டு பார்த்தீங்களா இதுதாங்க சிம்பிள் மெத்தடுங்க இது நிறைய பேருக்கு தெரியும் வெல்டிங் பண்ணி எடுப்பாங்க இதேமாரி இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுத்தால் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் வந்து நமக்கு வேலை வந்து மெனக்கடாதுங்க இதுமாரி வெல்டிங் அடிக்கடி கட்டாகிட்டே இருக்கும் ஒவ்வொரு தட்டியும் வராது ஒரு சில போல்ட் சுத்தமாக வராது வராத போல்ட் என்ன செய்யணும் வெல்டிங் அடிச்சுட்டு ஹீட் பண்ணணும் அதாவது இந்த மேலே டீரெல்லாம் வச்சுட்டு அப்புறமேலுக்கு வந்து கழட்டணுங்க இப்போ நம்ம முன்னாடியே ஹீட் பண்ணியாச்சு இப்போ தண்ணி எதுக்கு ஊற்றுறோம்னா அந்த வெல்டிங் கொஞ்சம் ஹார்டாகிடும் டக்குன்னு அடித்து கழட்டலாம் அதுக்காக தான் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் கழட்டினீங்கன்னா அந்த இடம் வந்து வெல்டிங் வந்து நைஸாக இருக்குன்றதுனால வளையும் அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றினோடனே இந்த இடம் ஹார்டாக போனோடனே நம்ம டக்குன்னு கட்டிடலாம் இப்போ பார்த்தீங்களா ஒரு தட்டி உடஞ்சிட்டு பார்த்தீங்களா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தட்டி உடஞ்சி திருப்பி வெல்டு பண்ணுறோம் பாருங்கள் இதேமாரி ஒவ்வொரு தட்டி தொந்தரவு கொடுக்கும் அதனால தான் ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிட்டு கட்டிடலாம் ஈஸியாக பார்த்தீங்களா இந்த ஸ்ட்ரெட்டும் வந்துட்டு பாருங்க கரெக்டாக இப்போ கடைசி ஸ்ட்ரெட்டு இன்னும் ஒரு ஸ்ட்ரெட்டு தான் இருக்குது மூணு ஸ்ட்ரெட்டு தான் கட் ஆகிடுச்சு இந்த மூணு ஸ்ட்ரெட்டில் ரெண்டு ஸ்ட்ரெட் எடுத்தாச்சு இப்போ இன்னொரு ஸ்ட்ரெட் எடுக்க போகிறோம் ஸ்ட்ரெட் இல்லைங்க இது வந்து போல்ட்டு தான் வரும் அநேகமாக பேஸ் பிளேட்டை பொறுத்த வரையும் ஏன்னா ஸ்ட்ரெட் இதில் கொடுக்க மாட்டாங்க அடுத்த போல்ட்டு இப்போ கழட்டிகிட்ருக்காரு பாருங்கள் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தட்டி கழட்டிடலாம் கண்டிப்பாக கொஞ்சம் பைப்பை தூக்கி உள்ளார அந்த ராடில் போட்டு டக்குன்னு கழட்டிடலாம் அடிக்கக்குள்ளே மட்டும் கேர்ஃபுல்லாக பொறுமையாக அடிக்கணுங்க மட்டமான தரையில் வச்சு இல்லை பழக வச்சு கூட அடிக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து சம தர இல்லாமல் அடிச்சிங்கன்னா பேஸ் பிளேட் கிராக் ஆகிடும் இந்த பேஸ் பிளேட்லாம் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது அதனால் கொஞ்சம் தாங்கும் மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா லோ குவாலிட்டிலாம் இருக்குது அது குவாலிட்டியே இருக்காது ரொம்ப டக்குன்னு கேஸ்டிங் நல்ல கிராக் ஆகிடும் அதனால் சேஃபாக அடித்து கழட்டணுங்க வெல்டர்ஸ்க்கு தெரியும் பிகினர்ஸாக இருந்தால் இது சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போ பார்த்தீங்களா பைப் போட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கழட்டிடலாம் கண்டிப்பாக
முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது இல்லை. ஓட்ட போட்டு எடுத்தால் சென்டர் அவுட் ஆகுங்க, கொஞ்சம் கால் பிடிச்சி தூக்கி பிடிச்சிட்டு போட்ட போடணும், அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை. பிகினர்ஸை பொறுத்தவரைக்கும் கஷ்டமாக இருக்கும். வெல்டிங் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி. நம்ம வெல்டிங் டிப்ஸ் அதிகமாக சொல்லிட்டு இருக்கிறதுனால வெல்டிங் எப்படி பண்ணி எப்படி எடுக்கலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான விஷயம், நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபுல்லாகவே பார்க்க மாட்டேங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.